நாங்கள் சமைத்து எடுத்த பன்னீர் பால்கறி சாப்பிட்றதுக்கு ரெடி. வணக்கம். நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு ஒரு அருமையாக இந்த வெண்ணக்கட்டியில் பால்கறி செய்து காட்டப்படுறேன். பன்னீரில் பால்கறி செய்யப்படும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெண்ணக்கட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் திக்காக எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன துண்டாக வெட்டியிருக்கிறேன். தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டாக ஒன்று வெட்டி எடுத்திருக்கிறேன். எலுமிச்சம்பழம் பாதி, குடைமிளகாய் சிறிதளவு, பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு நாலு அஞ்சு எடுத்திருக்கிறேன். உப்பு அரை தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன். சின்ன சீரகம் அரைத்தே கரண்டி எடுத்திருக்கிறேன். மிளகு ஒரு கரண்டி, ஒரு தேக்கரண்டி எடுத்திருக்கிறேன். நாங்கள் முதல்ல இந்த பன்னீர் கட்டிய வெண்ணெய் கட்டிய சின்ன சின்ன துண்டாக வெட்டி கேட்போம். இது நாங்கள் முதல்ல தாளிச்ச மாதிரி தான் எடுத்து பால்கறி செய்யப்புறோம். இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுப்போம். இந்த பால்கறி குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எவ்வளோ சின்ன சின்ன துண்டாக வெட்டுறோமோ அவ்வளோத்துக்கு இலவாக பொறிஞ்சி எங்களுக்கு அழகான ஒரு சுவையான பால்கறியை தரப்போகுது. இதை நீங்கள் ரெண்டாகவும் வெட்டி எடுக்கலாம். நான் அப்படியே விடுறேன். அப்படியே எல்லாத்தையும் வெட்டியிருப்போம். நாங்கள் இந்த பன்னீரை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் சமையலை ஆரம்பிக்கப்படுறோம். நாங்கள் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டோம். முதலாவது இந்த பன்னீரை சிறிதளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் நாங்கள் கொஞ்சம் வாட்டி எடுப்போம். இப்போ இந்த பன்னீரெல்லாம் ஓரளவு தண்ணி வத்திட்டு இதுக்குள்ளே நாங்கள் மூன்று அல்லது நாலு தேக்கரண்டி எண்ணெய் விடப்புறோம். எண்ணெயில் பொறிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பன்னீரை ஒரு மூன்று அல்லது நாலு நிமிஷம் நாங்கள் பொறிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே அரை தேக்கரண்டி சீனி போட போகிறோம். அப்போ எங்களுக்கு அழகாக பொறிச்சு எடுக்கலாம். இதை நல்ல பொன்னிறத்தில் மாற்றி எடுக்கும் இந்த சீனி. இப்போ எங்களுக்கு தெரியுது ஒன்றோட ஒன்று ஒட்டல்ல தனியாக இருக்குது. நல்லா அழகாக பொன்னிறமாக பொறிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடுவோம். பொறிச்செடுப்போம். நாங்கள் அடுப்பை நல்லா குடைச்சிட்டோம். இதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற சின்ன சீரகம் கடுகை போட்டுக்கொள்வோம். அதோடு நாங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். அப்போ தான் இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற உறைப்பு இந்த பன்னீருக்கு போய் நல்ல சுவையை கொடுக்கும்.
அதோட அங்க எடுத்து வச்சிருக்க குடமுளகாய் சிறிதளவு போட்டுக்கொள்வோம். தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்வோம். நல்லா இருக்க கிண்டி விடுவோம். அதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையில நல்லா சின்ன சின்ன துண்டாக கிழிச்சு போடுவோம். அப்போ தான் நல்லா வாசம் வரும். கொஞ்சம் கசக்கின மாதிரி கிழிச்சு போடணும். அப்போ தான் இந்த கறிக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். வெட்டுறதால அவ்வளோ பெரிய வாசனை வராது. பசைக்கு போட்டால் நிறைய வாசனை இதுக்கு வந்து சேரும். இப்போ நாங்கள் இதை கொஞ்ச நேரத்துக்கு கிண்டி கொடுவோம். ஒரு 2 நிமிடம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்க மிளகாய் போட்டுக்கொள்வோம். உப்பையும் போட்டுக்கொள்வோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இதுக்குள்ள உடனே ஒரு 300 மில்லி லிட்டர் சுடுதண்ணி விடப்புறோம். இப்போ பார்த்தா தெரியும், நாங்கள் இந்த பன்னீரில் மொத்த பன்னீருக்கு மேலே போகாமல் இந்த தண்ணியை விட்டுருக்கோம். என்னதுன்னா அங்கிட்ட தேங்காய் பாலும் இருக்குது. அப்போ இதை ஒரு நிமிடம் இதை கொதிக்க விடுவோம். நாங்கள் இப்போ இந்த தேங்காய் பாலை விடப்புறோம். இதை 200 ml எடுத்தால் போதும். அல்லது 300 ml போடலாம். தேவையான அளவு கருவிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ போட்டுட்டோம். இருக்கா கிளறி விட்டுட்டு ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் இந்த பால் கறியை அவிய விடுவோம். நாங்கள் இப்படியே நாங்கள் இறக்கலாம். எல்லாம் தயாராகிட்டு நாங்கள் இதுக்கு அழகை கூட்டுறதுக்கும் சுவையை கூட்டுறதுக்கும் 1 1/2 கரண்டி மஞ்சள் போடப்புறோம். இதை அழகாக கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு 1-2 நிமிடம் இந்த மஞ்சள் மட்டும் அவியறதுக்காக விடுவோம். பங்களுக்கு பால் கறி ரெடி ஆகிட்டு இதுக்குள்ளே கடைசியாக நாங்கள் பாதி எலுமிச்ச விடப்புறோம். புளிஞ்சு விடலாம். கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா லைம் ஜூஸையும் இந்த கறிக்குள்ளே விடலாம். நாங்கள் தேசி புளியை விட்டு கிளறிட்டு அடுப்பிலிருந்து இறக்குவோம். நாங்கள் சமைத்து எடுத்த பன்னீர் பால் கறி சாப்பிட்றதுக்கு ரெடி. நல்ல அழகாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை டிஸ்பிளே பண்ணப்புறம் சாப்பிட்றதுக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் அதை சாப்பாட்டோட புட்டோட போட்டு சாப்பிட போகிறோம். நல்ல அழகாக வந்திருக்கு. இப்படி நல்ல டிஷ்ஷுகளை வீட்டில் நீங்கள் செய்து சமைத்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்திக்கொள்ளுங்கள். அந்த ஓல் என்ற மார்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து சேரும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.